அல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வ ஹலுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, யாசின் அத்தியாயத்தினுடைய விளக்க உரையை தொடராக பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் வரையிலேயும் 19 வசனத்திற்கான விளக்கத்தினை பார்த்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சமுதாய மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு ஊராரின் நிகழ்வை அல்லாஹ் உதாரணமாக காட்டி பிரச்சாரம் செய்யுமாறு வழிகாட்டுகிறான். அந்த ஊராருக்கு அனுப்பப்பட்ட 3 தூதர்கள், அவர்கள் தம் சமுதாய மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்த போதும் அந்த 3 தூதர்களையும் அவ்வூரில் உள்ள மக்கள் பொய்யென கருதி அவர்களை இறை தூதராக நம்ப மறுத்தார்கள். அதுபோக அவர்களை துர்ச்சகுணமாக, கெட்ட சகுணமாக கருதினார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் சகுணம் என்பதெல்லாம் கிடையாது. அவ்வாறு எந்த ஒரு காரியத்திற்கும் சகுணம் பார்க்கக்கூடாது. நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது. நமக்கு ஒரு தீமை ஏற்படுகிறது என்றால் நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக, அல்லாஹ் நமது விதியில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அடிப்படையில்தான் எந்த ஒரு தீமையும் நமக்கு ஏற்படுகிறது. இதைத்தான் அந்த இறை தூதர்களை சகுணம் என்று கருதிய ஊர் மக்களுக்கு சொன்னார்கள். காலு துவாயிருக்கும் மாக்கும், உங்களது சகுணம் உங்களுடன் தான் இருக்கிறது. இன் துக்கிருத்தும், நீங்கள் அறிவுரை கூறப்பட்டாலுமா இவ்வாறு சொல்வீர்கள்? பல் அன்தும் கௌமும் முஸ்ரிஃபோன், நீங்கள் வரம்பு மீறிய கூட்டத்தார்களாக இருக்கிறீர்கள் என்று அந்த இறை தூதர்கள் சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப இதற்கு பிறகு அல்லாஹ் 20 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஊரின் கடைக்கோடி பகுதியிலிருந்து ஒருவர் வருகிறார். எஸ் ஆ, விரைந்தவராக வருகிறார். கால, அவர் மக்கள் மத்தியில் சொல்கிறார், யா கௌமி, சமுதாயமே, இத்தபியு அல் முர்சலின், இந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். இத்தபியு மன் லா எஸ் அலுக்கும் அஜிரவ்வஹும் முஹ்ததூன், கூலி வாங்காத, உங்களிடத்தில் கூலி கேட்காத, நேர்வழி பெற்ற இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஊரின் மையப்பகுதியில், கடைக்கோடி பகுதியிலிருந்து வந்த அந்த மனிதர் தூதர்களை பொய்யென்று கருதிய சமுதாய மக்கள் மத்தியிலே பேசுகிறார். இதைத்தான் அல்லாஹ் 20 யாசின் அத்தியாயத்தினுடைய 20 வசனத்திலையும் 21 வசனத்திலையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த 2 வசனங்களுக்கான விளக்கத்தினை நாம் இன்றைய தினம் பார்க்கவிருக்கிறோம். இதில் நாம் விளக்கம் பெற வேண்டிய அளவிற்கு பல தகவல்கள் இருக்கிறது. ஊரின் கடைக்கோடியிலிருந்து ஒருத்தர் வர்றார். அவரை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அக்சல் மதீனத்தி, அந்த நகரத்தினுடைய கடைக்கோடி பகுதியிலிருந்து வருகிறார். அப்ப ஊரினுடைய கடைக்கோடி பகுதியிலிருந்து வருகிறார் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து அந்த ஊராருக்கு அனுப்பப்பட்ட 3 இறை தூதர்கள் செய்த பிரச்சாரம் ஊருக்குள் மாத்திரம் சுருங்கி நின்று விடவில்லை. ஊரை தாண்டி கடைக்கோடியில் இருக்கிற பகுதி மக்கள் வரையிலையும் தூதர்கள் செய்த பிரச்சாரம் சென்று அடைந்திருக்கிறது. தூதர்கள் செய்த பிரச்சாரம் குறுகிய அளவில் நின்றுவிடவில்லை, பரவலாக ஊர் பகுதி முழுவதையும் அந்த தூதர்கள் செய்த பிரச்சாரம் ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடிய வகையில், ஊரினுடைய கடைக்கோடி பகுதி வரையிலையும் தூதர்களின் பிரச்சாரம் சென்றடையக்கூடிய வகையில் இருந்திருக்கிறது. அதை நாம முதல் புரிந்து கொள்கிறோம். அதே போல அல்லாஹ் திருக்குறானில் அக்சல் மதீனத்தி, இந்த ஊரின் கடைக்கோடியிலிருந்து அவர் வருகிறார் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து அந்த மனிதர் கூட சிரமம் பார்க்காம வராரு. பாருங்க, எங்கிருந்து வர்றாரு? 3 இறை தூதர்கள் மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணி அவங்கள பொய்யின்னு சொல்லிட்டாங்க, நம்ப மறுத்துட்டாங்க. இந்த தகவல் அவருக்கு போகுது. ஊரின் கடைக்கோடி பகுதியில் இருக்கிற இந்த மனிதருக்கு, இந்த நல்லடியாருக்கு செல்கிறது. அவர் அங்கே இருந்து கொண்டு தன்னுடைய பணியை கவனம் செலுத்தி விடுவதோடு நின்று விடாமல், இந்த நேரத்தில் நாம தூதருக்கு பக்கபலமா இருக்கணும், இறை தூதர்களை நாமும் நம்பி பிற மக்கள் மத்தியில் அவரை நம்புமாறு தூண்டுவது நமது கடமை, நன்மையின் நோக்கி மக்களை அழைப்பது, பிரச்சாரம் செய்வது நமது கடமை என்பதை உணர்ந்து
சிரமம் பார்க்காம மார்க்க பணி செய்வதற்காக, பிரச்சாரம் செய்வதற்காக ஊரினுடைய கடைக்கோடி பகுதியிலிருந்து அந்த தூதர்கள் எந்த பகுதியில் பொய் என்று சொல்லப்பட்டார்களோ நம்ப மறுத்தார்களோ அங்க வர்றார். அந்த நல்லடியார் அப்படித்தான் வர்றார், கடைக்கோடியிலிருந்து வர்றாருன்னா சிரமம் பார்க்காம வர்றாரா இல்லையா? இப்ப மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கு, சத்திய உண்மையை பேசக்கூடிய மக்கள் மத்தியில் துணை நிற்பதற்கு சிரமம் பார்க்க கூடாது. கொஞ்சம் ஒரு சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த சிரமத்தை சகித்து கொண்டு, அந்த சிரமத்தை தாங்கி கொண்டு உண்மையின் பக்கம் நாம் துணையாக பக்கபலமாக நிற்க வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான பாடத்தையும் இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. இது நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலையும் நீங்கள் பார்க்க இயலும். நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டங்களிலேயும் மார்க்க பணி செய்வதற்கோ, பிரச்சாரம் செய்வதற்கோ, மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கோ சிரமம் பார்க்க கூடாது. இந்த பண்பத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்கள் மத்தியில விதைத்தார்கள், தூண்டினார்கள். அதன்படி பல மக்களும் நபிகள் நாயகத்திடம் சிரமம் பார்க்காமல் மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் வந்தார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி பல பேர் வந்திருக்கிறாங்க. தொலைதூர பகுதியில் இருந்தெல்லாம் மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறாங்க. புகாரியில 631 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்கிற நபித்துலர் சொல்றாரு, நாங்களாம் இளைஞர்கள், நாங்கள் இளைஞர்கள் அனைவர்களுமாக சேர்ந்து நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தங்கினோம். வந்து தங்கியிருந்து ஃபஅகம்னா இந்தஹு 20 யௌமன் வலைலா, சுமார் 20 நாட்கள் தங்கியிருந்து அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். சிரமம் பார்க்கல, அக்கம் பக்கம் தூரமா இருக்க அதையெல்லாம் பார்க்காம தம்முடைய குடும்பத்தாரை விட்டு ஒரு 10 நாள், ஒரு 20 நாள் என்கிற கணக்கில் விட்டு விட்டு சிரமம் பார்க்காம நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து தங்கியிருந்து மார்க்கத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களிடத்தில் மிக மிக மென்மையாக நடந்து கொண்டார்கள். வகான ரசூலுல்லாஹி ரஹீமன் ரஃபீகன், அல்லாஹ்வின் தூதர் இரக்க குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள், மென்மையான முறையில் எங்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் நபி அல்நாயகத்துடைய குணத்தை பற்றி சொல்கிறார்கள். இறுதியில் அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, எப்போது நாங்கள் எங்கள் குடும்பத்தாரின் பக்கம் தேட்டம் கொண்டவர்களாக இருந்ததை நபி அல்நாயகம் உணர்ந்தார்களோ அப்ப சொன்னாங்க, இருஜியும் இலாஹலிக்கும், உங்க குடும்பத்தாருக்கு போங்க, நீங்க இவ்வளவு நாள் இருந்து கொண்டு இவ்வளவு சிரமத்தை பார்க்காம மார்க்கத்தை கற்றுக்கொண்டதற்காக இவ்வளவு நாட்களை ஒதுக்குனீங்க, போதுமானது, உங்க குடும்பத்து பக்கம் உங்களுக்கு தேட்டம் இருக்கிறது என்பதை நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க பார்த்துட்டு எங்களுக்கு உங்க குடும்பத்தார்கள்ட்டே போங்க, இப்போது நீங்கள் என்னிடமிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்களோ அதை மக்களுக்கு சொல்லுங்க. அதுல சொன்ன செய்தி தான் நம்ம அனைவரும் அறிந்து வைத்திருக்கிற செய்தி, சல்லூ கமா ரஐதுமூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுது கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ சொல்றோம்ல, இந்த ஹதீஸையும் அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த நேரத்துல தான் சொன்னாங்க, நீங்க போங்க, உங்க மக்களுக்கு என்னிடமிருந்து கற்றுக்கொண்ட இந்த மார்க்க தகவல்களை சொல்லுங்க. சல்லூ கமா ரஐதுமூனி, நேரம் வந்தால் தொழுது விடுங்கள். எப்படி தொழுகணும், என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் அப்படிங்கிற இந்த போதனைகளை எல்லாம் சொல்றாங்க. அப்போ இது எதுக்காக வேண்டி சொல்கிறோம் என்றால், நான் உண்மையின் பக்கம் நிற்பதற்கு சிரமம் பார்க்கக்கூடாது, மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கும் சிரமம் பார்க்கக்கூடாது. அதை இந்த நல்லடியாருடைய இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித்தருது. அவர் எங்கிருந்து வர்றார், ஊரின் கடைக்கோடி பகுதியிலிருந்து வந்து தூதருக்கு பக்கபலமாக பிரச்சாரம் செய்வதிலிருந்து பிரச்சார பணியில் சிரமம் பார்க்காம அந்த சிரமத்தை சகித்து கொண்டு அல்லாஹுக்காக பொறுத்து கொண்டு பிரச்சாரம் செய்யணும், அந்த அதை நமக்கு சொல்லித்தராங்க. அதே போல் அல்லாஹ் இந்த நல்லடியாரை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்றானா, இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாலே போதும். எந்த வார்த்தை, அக்சல் மதீனத்தி ரஜுலுன், ஊரின் கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் வந்தார் என்று சொன்னாலே போதும். ஆனால் அல்லாஹ் கூடுதலாக எஸ் ஆ என்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுகிறான், எஸ் ஆ விரைந்து வந்தார், ஜா என்றால் வந்தார், எஸ் ஆ என்றால் விரைவாக அவசரமாக சீக்கிரமாக வந்தார் என்று பொருள். அப்ப அந்த நல்லடியார் தூதருக்கு பக்கபலமாக நின்று பிரச்சாரம் செய்வதற்காகவும் தூதருக்கு உறுதுணையாக இருப்பதற்கும் விரைந்து வந்தார் என்கிற கருத்தை அல்லாஹ் நமக்கு சொல்றான். இந்த வாசகம் நமக்கு எதை உணர்த்துகிறது, உண்மையை சொல்வதற்கும் சத்தியத்தின் பக்கம் துணை நிற்பதற்கும் சத்தியத்தை வலுவூட்டுவதற்கும் காலதாமதம் நாம் செய்துவிடக் கூடாது. ஒரு நன்மையை நாம செய்ய போறோம், அதை விரைவா செய்யணும். அந்த நல்லடியார் வெறுமனே அங்கு இருந்து கொண்டு அவர் இருக்கிற பகுதியிலே இருந்து கொண்டு இருப்பாரே, ஆனால் அப்ப அவர் ஒரு கண்ணுக்கு முன்னால சத்தியத்தை நிலைநாட்டுவதற்குரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருந்தும் அதை பயன்படுத்த தவறிவிட்டார் என்று பொருளாயிரும். அவர் அப்படிலாம் இல்லாம சிரமம் பார்க்காம அங்கிருந்து இந்த ஊருக்கு வர்றாரு, வர்றது விரைவா வர்றாரு, நம்ம காலதாமதம் பண்ணிடக்கூடாது, லேட் ஆக்கிடக்கூடாது. இது நம்ம தூதர்கள் பக்கத்துல நிற்க வேண்டிய ஒரு நேரம், உண்மையின் பக்கம் நாம் நிற்க வேண்டிய நேரம் என்பதை உணரும் போது விரைவாக விரைந்து அந்த மனிதர் வர்றாரு.
அப்ப இந்த எஸ்ஆ என்கிற வார்த்தையை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருவதிலிருந்து எதை நாம பெறணும், உண்மையின் பக்கம் நிறைய நிற்பதற்கு, சத்தியத்தின் பக்கம் நிற்பதற்கு, அல்லது சத்தியத்தை வலுவூட்டக்கூடிய வகையில் பிரச்சாரம் செய்வதில் காலதாமதம் கூடாது. அது நாளைக்கு சொல்லிக்குவோமே, நாளை மறுநாள் சொல்லிக் கொள்வோம், அதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்பன போன்ற சுணக்கம் நம்மிடத்தில் ஏற்பட்டு விடக் கூடாது. இந்த பண்பு நீங்க நபியல் நாயகத்திடையும் பார்க்க முடியும். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்வதற்கும் உண்மையை சொல்வதற்கும் தயக்கம் காட்டினதுல காலதாமதம் பண்ணது கிடையாது. எப்படி வாழ்க்கையில் அது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குதா என்று பார்த்தால் ஏராளமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. உதாரணத்துக்கு நாம ஒரு சம்பவத்தை சொல்லலாம். அல்லாஹ்வின் தூதரத்துல அப்துல்லா பின் அம்ர் என்கிற நபித்தோழர் தொடர்ந்து நோன்பு நோக்கிறார் என்பதை பற்றி ரசூல்லாவுக்கு சொல்லப்படுது. சொல்லப்பட்ட உடனே ரசூல்லா எப்படி நடந்து கொண்டாங்க, அப்படி அவர் நோன்பு வைக்கிறார், அவர் வச்சா நமக்கு என்னப்பா, நாம நம்ம வேலையை பார்ப்போம், சொன்னா கேட்க மாட்டாங்க, அவர் அப்படியே இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் கண்டுகொள்ளாமல் இருந்தார்களா என்றால் இல்லை. நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் எப்போது அப்துல்லா பின் அம்ர் என்கிற நபித்தோழரை பற்றி அவர் தொடர்ந்து நோன்பு நோற்பதாக ஒரு குறை சொல்லப்படுகிறதோ அப்போதே நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லா பின் அம்ருடைய அந்த நபித்தோழருடைய வீட்டுக்கே போயிடுறாங்க. இந்த குறை சொல்லப்பட்ட மாத்திரத்தில் அவர் தொடர்ந்து நோன்பு வைக்கிறாரு. அப்படியா இன்னொன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபித்தோழருடைய வீட்டுக்கு போறாங்க. இது அப்துல்லா அவங்க தான் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் உடனடியாக என் வீட்டுக்கு வந்துட்டாங்க, என்னுடைய நோன்பை பற்றி அவர்களுக்கு சொல்லப்பட்டதும் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என் வீட்டுக்கே வந்துட்டாங்க, நான் விரிப்பெடுத்து கொடுக்குறேன், அதை கூட அல்லாஹ்வின் தூதர் எதிர்பார்க்காம தரையில் உட்கார்ந்து விட்டார்கள். உட்கார்ந்துட்டு ரசூல்லா கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, அம்மா எக்ஃபீக்க மின் குல்லி ஷஹ்ரின் ஸலாசத்து அய்யாம், ஒரு மாதத்திற்கு மூன்று நோன்பு வைத்தால் உங்களுக்கு போதாதா? அப்துல்லாட்ட ரசூல்லா பேசுறாங்க, தொடர்ந்து நோன்பு வைக்கிறீல, இது சரியாயுது, ஏன் இப்படி வைக்கிறீங்க, மாசத்துக்கு மூணு வச்சா உங்களுக்கு பத்தாதா போதாதா? உடனே அவரு, யார் ரசூலுல்லா, அல்லாஹ்வின் தூதரே, மாசத்துக்கு மூணா, தொடர்ந்து நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் மாசத்துக்கு மூணுங்கிறீல, இதெல்லாம் சரி வருமா, இது பத்தாது அப்படின்னு சொல்றாரு. உடனே நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகப்படுத்துறாங்க, ஹம்சன் சரி மூணு வேண்டாம், மாசத்துக்கு ஒரு அஞ்சு, அஞ்சு நோன்பு வச்சா உனக்கு போதாதா? அப்பவும் திரும்ப மறுபடியும், யார சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே, தொடர்ந்து நோன்பு வைக்கிற ஒரு அடியான்ட்ட போய் மாசத்துக்கு அஞ்சுன்னு சொல்றீங்களே, இதான் எனக்கு, இதெல்லாம் எனக்கு போதுமா, இதுவும் பத்தாது அப்படின்னு உடனே, சரி அஞ்சும் பத்தாதா, அடுத்து அல்லாஹ்வின் தூதர் இன்னும் ஒற்றைப்படையாகவே கூட்டுறாங்க, இரண்டு இரண்டாக ஒற்றைப்படை இலக்கத்தில் கூட்டுறாங்க. சரி அஞ்சு பத்தாதுன்னா சபான், ஒரு மாசத்துக்கு ஒரு ஏழு, மாசத்துக்கு ஏழு நோன்பு வச்சுக்கப்ப அது போதாதா உனக்கு? அப்பவும் யார சொல்லலாங்கிறார், யார சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே, மாசத்துக்கு ஏழு, அது எப்படி எனக்கு பத்தும், ஏழும் வேண்டாம், திசான், மாசத்துக்கு ஒரு ஒன்பது நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், அதுவும் போதாதா? ஒன்பதுன்னு சொன்னதுக்கும் யார சொல்லலான்னு கேட்கிறார், யார சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே, மாசத்துக்கு ஒன்பது, அது எப்படி எனக்கு போதும், நான் தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் மாசத்துக்கு ஒன்பதுன்னு சொல்றீங்கள, இதெல்லாம் எனக்கு போதுமா, இன்னும் அதிகப்படுத்துங்க, இன்னும் அதிகப்படுத்துங்க. அல்லாஹ்வின் தூதர் ஒற்றைப்படியாக இலக்கத்தை கூட்டிக் கொண்டே செல்ல செல்ல அந்த நபித்தோழர் அப்துல்லா என்கிற நபித்தோழர் போதும்னு சொல்லவே மாட்டேங்கிறார். ரசூல்லாட்ட கம்ப்ளைண்ட் வர்றது எப்படி கம்ப்ளைண்ட் வருது, தொடர்ந்து நோன்பு வைக்கிறாரு, நமக்குலாம் இப்படி யாருக்காவது கம்ப்ளைண்ட் வருமா, இவர் தொடர்ந்து நோன்பு வைக்கிறாரு, இரவு முழுக்க வந்து தொழுதுகிட்டே இருக்கிறாரு, இப்படி கம்ப்ளைண்ட் வருமாங்கிறது இந்த காலத்தில் அதிசயம். நோன்பு வைப்பதில் வணக்க வழிபாட்டில் பின்தங்கி இருக்கிறோம்னு குறைபாடு வரும், வணக்க வழிபாட்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்கிறோம், உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம், இவர் யாரு கூடயும் பேசாமல் முழுக்க முழுக்க குரானையே புரட்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறார், இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வருமா, இது ரெண்டாம் பட்சம். சரி வந்து நம்மளத்தில் விசாரிக்கும் போது கூட மாசத்துக்கு மூணு நம்ம கிட்ட ஆரம்பிச்சு வைங்களேன், இன்னும் எடுத்தெடுப்புல மூணுங்கிறிய, ஒன்னுல இருந்து ஆரம்பிங்க, ஒன்னுல உங்க கண்ணுக்கு தெரியாதா, ரெண்டாம் நம்பர் இருக்கா இல்லையா, ரெண்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத உங்க கண்ணுக்கு தெரியாதா, எடுத்தெடுப்புல மூணுங்கிறிய, ஒன்னா நம்ம கீழே இறங்க, ரெண்டு ஒன்னு இப்படி சொல்லி பழகுங்க அப்படின்றோம். ஆனா அவர் பாருங்க, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறைஞ்சதுலேருந்து போறாங்க, மாசத்துக்கு மூணு பத்து, மூணா, மூணுலாம் எனக்கு எப்படிங்க பத்தும், சரி அஞ்சு, அஞ்சா, அது எப்படி பத்தும், ஏழு, என்ன யார சொல்ல ஏழுங்கிறீங்க, சரி ஒன்பது, இப்படி எண்ணிக்கை அதிகப்படுத்துறாங்க, அவர் போதலைங்கிறாரு. ரசூல்லா பார்த்தாங்க, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாகணும், போய்கிட்டே இருக்குது. அப்போ இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் அவங்க இறுதியாக சொல்றாங்க, நோன்புலையே சிறந்த நோன்பு தாவூத் அலை இஸ்லாம் அவங்களுடைய நோன்பு தான். தாவூத் அலை இஸ்லாம் அவங்களுடைய நோன்பு என்ன, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பை விட்டுருவாங்க, இந்த அளவுக்கு தான் நீங்கள் நோன்பு வைக்கணும், நீங்கள் அதிகபட்சம் நோன்பு வைப்பதாக இருந்தால் கூட ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் நோன்பை விட்டுருங்க. அப்படி பார்த்தா மாசத்துக்கு பதினாலு பதினஞ்சுங்கிற கணக்கில் தான் வரும், இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாதுங்கிற ஒரு உத்தரவை அல்லாஹ்வின் தூதர் அவங்க கண்டிப்போடு பிறப்பிக்கிறாங்க. இந்த செய்தியை புகாரில் 1980வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில்
நபியல் நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபி தோழர் குறித்து கம்ப்ளைண்ட் வரும்போது, வணக்க வழிபாட்டில் அவர் எக்ஸ்ட்ரீமா போறாரு என்கிற ஒரு தகவல் வரும்போது, அவருக்கு உண்மையை சத்தியத்தை பிரச்சாரம் பண்ணணும். பிரச்சாரம் பண்றதுல அல்லாஹ்வின் தூதர் காலதாமதம் காட்டினாங்களா? அவர் வரும்போது பார்த்துக்கலாம், சந்திக்கும் போது பேசிக்கலாம். அவரை நம்ம சந்திக்காமலேயே போக போறோம். வாய்ப்பு கிடைக்கும் போது பார்த்து பேசி அவருக்கு விலக்கி கொள்ளலாம் என்று அமைதியா இல்லாம அவரை பத்தி தகவல் சொல்லப்பட்டதும் அவருடைய வீட்டிற்கே போயிடுறாங்க. அந்த நபி தோழரின் வீட்டிற்கே அல்லாஹ்வின் தூதர் அவங்க சென்று பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப பிரச்சாரம் செய்வதில் ஒரு விரைவு தன்மை, ஒரு துரிதமான முறையில் நன்மையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பிப்பதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தன்மை, அது அல்லாஹ்வின் தூதர் தான் வாழ்க்கையிலும் கடைபிடிச்சிருக்கிறாங்க. அதைத்தான் இந்த நல்லடியாருடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கிறோம். வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலும் யஸ்அல், அந்த நல்லடியார் ஊரின் கடைக்கோடி பகுதியிலிருந்து வர்றாரு. வர்றதுல என்ன, ஒரு ஊரா போய் தங்கி நல்ல ரிலாக்ஸா நிம்மதியா அவர்ல விரைந்து வர்றாரு. தூதருக்கு நம்ம பக்கபலமா இருக்க வேண்டிய நேரம், உண்மையை மக்கள் மத்தியில தெளிவுபட சொல்ல வேண்டிய ஒரு நேரம், சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும், அதை விரைவாக செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அவங்க வர்றதை நம்ம பார்க்கலாம். அதற்கடுத்து அவங்க இப்படி விரைவா வர்றாரு, அந்த நல்லடியார் விரைந்து வருகிறார். விரைந்து வந்து மக்கள் மத்தியில என்ன சொல்றாரு, சொல்ற விஷயமும் அருமையான விஷயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் நல்ல தெளிவு பெற வேண்டிய, பாடம் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்றாரு. அந்த நல்லடியார் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இத்தபியு மன் லா யஸ்அலுக்கும் அஜ்ரன், உங்களிடத்தில் கூலி பெறாதவர்களை நீங்கள் பின்பற்றுங்க. ஏன் இந்த தூதரை பின்பற்ற மறுக்கிறீங்க? இத்தபியு அல் முர்சலின், இந்த தூதர்களை நீங்க பின்பற்றுங்க. இந்த தூதர்கள் தான் உங்களிடத்துல கூலியா கேட்டாங்க, மார்க்கத்தை உங்களிடத்துல பிரச்சாரம் செய்வதற்கு கூலி கேட்டாங்களே, கூலி கேட்காத நபர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். இத்தபியு மன் லா யஸ்அலுக்கும் அஜ்ரன், கூலி கேட்காத நபர்களை பின்பற்றுங்கள். ஒஹும் முஹ்ததுன், நேர்வழி பெற்ற இவர்களை பின்பற்றுங்கள். பின்பற்றுவதற்கு இரண்டு விஷயத்தை அளவுகோலா அந்த நல்லடியார் சொல்றாரு. ஒன்று, அவங்க நேர்வழியில் இருக்கணும், வழி கேட்ட சத்தியம்னு மக்கள் மத்தியில் சொல்லக்கூடாது. நம்ம நேர்வழிய நேர்வழி என்று மக்கள் மத்தியில் அடையாளம் படுத்தக்கூடிய வகையில் நேர்வழியில் அவர்கள் இருக்கணும். இரண்டாவது, அவர்கள் உங்களிடத்தில் கூலி கேட்க கூடாது. இந்த ரெண்டு அளவுகோல அந்த நல்லடியார் சொல்லி இவங்களை பின்பற்றுவதில் உங்களுக்கு என்ன கேடு என்று கருத்துல அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. இதையும் இன்னைக்கு நாம கவனத்தில் வைக்கணும். எல்லா இறை தூதர்களும் இதை தெளிவாக சொன்னாங்க, நாங்கள் உங்களிடத்துல இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு எந்த கூலியையும் நாங்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. எல்லா தூதர்களும் இதை சொன்னாங்க என்று அல்லாஹ் ஷுஅரா என்கிற அத்தியாயத்தில் 127வது வசனம் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ஒமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், உங்களிடத்தில் நான் எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை. இன் அஜிரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன், எனக்குரிய கூலி அகிலத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இதுதான் எல்லா இறை தூதர்களும் சொன்னது, ஹூத் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னது, ஷுஐப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னது என்று எல்லா இறை தூதர்களும் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணும்போது சொன்ன வார்த்தை என்ன, மா லா உமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், உங்ககிட்ட நான் எங்க எந்த கூலியும் எதிர்பார்க்கல, நீங்க எங்களுக்கு கூலியெல்லாம் தர வேண்டாம், நாங்க இந்த பிரச்சாரம் பண்றோம்னா உங்களிடத்துல கூலியை கேட்கிறோம். இன் அஜிரியா இல்லா அலா ரப்பில் ஆலமீன், எனக்குரிய கூலி எங்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இதை எல்லா இறை தூதர்களும் சொன்னாங்க. இப்படி சொல்லுமாறு நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் உத்தரவிடுகிறான், குல், நபியே நீங்க சொல்லுங்க, மா ஸஅல்துக்கும் மின் அஜ்ர, உங்களிடத்தில் நான் எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை. ஃபஹுவ லக்கும், அது நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குரிய கூலி எனக்கு வேண்டாம்னு தெளிவா இந்த மக்களுக்கு சொல்லுங்க. இன் அஜிரிய இல்லா அலல்லாஹ், எனக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று தெளிவுபட இந்த மக்களுக்கு சொல்லிவிடுங்கள். ஏன்னா நம்ம சொல்றதுக்கு நோக்கம் கற்பித்து விடக்கூடாதுல்ல. பிரச்சாரம் பண்ணுகின்ற துவக்கத்திலேயே மக்கள் மத்தியில் இவர் இப்படி சொல்வதற்கு ஏதேனும் ஒரு நோக்கம் இருக்குமோ, உலக ஆதாயத்தை உங்க எதிர்பார்க்கிறாங்களோ, காசு பணத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இப்படியான விஷயங்களை உங்க சொல்றாங்களோ என்று நினைத்து விடக்கூடாது. அந்த தவறான எண்ணங்களை எல்லாம் களையக்கூடிய விதத்தில் தெளிவுபட சொல்லுங்க, உங்க கூலி எங்களுக்கு வேண்டாம், நாங்க கேட்க மாட்டோம், எங்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கு. இதை உழைச்சி சொல்லி உங்க பிரச்சாரத்தை செய்யுங்கன்னு அல்லாஹ் கத்துக் கொடுக்கிறான், எல்லா இறை தூதர்களுக்கும் கத்துக் கொடுக்கிறான். நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இவ்வாறு சொல்லுமாறு கட்டளை பிறப்பிக்கிறான். ரசூலுல்லாஹ் நமக்கு அதைத்தானே சொன்னாங்க, நாம மார்க்க ரீதியிலான பல விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு போதிக்கும் போதும், இந்த கூலி வாங்குறதுக்காக இருக்கக்கூடியவர்கள் நீங்க தேர்வு செய்யாதீங்க, இதை சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதரவங்க. எப்படி சொல்றாங்க, உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ் என்கிற நபி தோழர், அவர் நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல, யார் ரசூலுல்லாஹ், இஜ்அல்னி இமாம கௌமி, என்னை என் சமுதாயத்துக்கு இமாம ஆக்குங்களேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ், அந்த இமாமுஹும், நீ தான் அவங்களுக்கு இமாமு, இமாமா இருக்கும் போது மக்களுக்கு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி அந்த அவருக்கு அந்த உஸ்மான் இப்னு அபுல்லாஸ் என்கிற நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒத்தஹித் முஅத்தினன்,
பாங்கு சொல்லக்கூடிய ஒரு ஆளை நீ ஏற்படுத்திக் கொள். லா யஹுது அலா அதானிஹி அஜ்ரா, தனது பாங்கிற்காக எந்த கூலியையும் பெறாத ஒரு முஅத்தினை நீ ஏற்படுத்திக் கொள். இமாம் ஆக்குன்னு கேட்கறாங்க, ரசூலுல்லா இமாம் ஆக்கிடுறாங்க. இப்ப இமாம் ஆயிடுச்சுன்னா பாங்கு சொல்லத்துக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க, ஒரு முஅத்தினை நீ ஏற்படுத்திக்க, அவர் தன்னுடைய பாங்கிற்காக எந்த கூலியையும் கேட்கக்கூடாது. அப்படியான இஹ்லாஸா பணி செய்யக்கூடிய ஒரு முஅத்தினை நீ ஏற்படுத்திக் கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க. இது அஹமது என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் 16,314 செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ பாங்குக்கு கூலி கூடாதுன்னா எதுக்கும் கூடாது தான், இமாமுக்கும் கூடாது. இமாம் என்று பணி செய்யக்கூடியவர்களும் அந்த இமாமத் பணிக்காக எந்த விதமான ஊதியமும் பெறக்கூடாது. பாங்கு என்கிற நற்காரியத்தில் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்களும் அந்த பணிக்காக மக்கள் மத்தியில் எந்த விதமான ஊதியமும் பெறக்கூடாது. இப்போ மார்க்க பணி செய்கின்றவர்கள் தங்களுடைய மார்க்க பணிக்காக வேண்டி மக்கள் மத்தியில் ஊதியம் பெறக்கூடாது, அதுக்காக கூலி கேட்கக்கூடாது, அதுதான் சரியான அணுகுமுறை என்று அல்லாஹ் இந்த யாசின் அத்தியாயத்தின் மூலமாகவும் நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த நல்லடியார் சொன்ன விஷயத்தில் இருந்தும் சொல்லித்தரான். பொதுவாக நபிகள் நாயகம் நமக்கு போதித்த போதனையும் அதுதான். இது இன்னைக்கு இருக்கா பல இடங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க் மக்கள் மத்தியில் மார்க்கத்தையே காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி கொண்டார்கள். தங்களை மார்க்க ஆலிம்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கு காசு பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், மார்க்கத்தை சொல்வதற்கென்று காசு பணம் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். சில ஊரில் இமாமத்துக்குன்னு ஏற்படுத்தி கொண்டு அந்த இமாமத்துக்குன்னு ஒரு சம்பளம் வக்த கணக்கு பண்ணி 5 வக்து துள வச்சார்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அவர் 2 வக்துக்கு வரலன்னு வைங்க சம்பளத்தை கட் பண்ணிடுறேன், நீங்கள் 2 வக்து எங்களுக்கு துள வைக்கலை. அப்போ தொழுகைக்கெல்லாம் கணக்கு பண்ணி கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்கலாமா? மார்க்கப்படி இமாம் என்று ஒருவரை நாம் ஏற்படுத்தும் போது அவர் தொழுகைக்காக என்று அவருக்கு நாம் ஒரு அமௌண்ட்டு கொடுப்பது சம்பளம் கொடுக்கறது மார்க்கப்படி தப்பு. அதற்குன்னு கொடுக்கக்கூடாது. 5 வக்து துள வச்சா ஒரு அமௌண்ட்டு, 3 வக்து துள வச்சான்னு வைங்க அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. சில பள்ளிகளை பார்த்தீங்கன்னா தலைமை இமாமு, துணை இமாமு, இணை இமாமு, ஒரு பள்ளிக்கே 3 இமாம்லாம் இருக்கும். அப்படி சரி எதுக்கு பணிகள் பல பணிகள் இருக்குமான்னு பார்த்தா முழுக்க முழுக்க இதை தொலை வைக்கிறது, இது ஒன்று பணி, இதுக்காக மட்டுமே சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, இது மார்க்கத்தில் தப்பு. மார்க்க பணிக்காக என்று எந்த கூலியையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. தொழுகை ஏன்னா தொழுகை அவருக்கும் தானே கடமை, 5 வக்து தொழுகைக்காக வேண்டி சம்பளம் நீங்கள் அப்படி 5 வக்து தொழுகை அவர் தொழ வேண்டிய கடமை இல்லையா? இமாம்னு யாரை நம்ம சொல்கிறோமோ அவங்களும் தொழணும் தானே, அவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒரு கடமையை நிறைவேற்றி விட்டு அதுக்காக வேண்டி காசு தாங்கன்னு கேட்குறது அது முறையாக இருக்குமா? அந்த வணக்க வழிபாட்டுக்காக வேண்டி கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன எதுக்கு கொடுக்கலாம்? இப்போ இமாம்னு வர்றாங்கல்ல, வருபவர்களுக்கு இந்த தொழுகை நிமித்தமாக பாங்கு சொல்றவன் ஒரு அதினை நம்ம ஏற்படுத்துறோம், பாங்கு சொல்வதற்காக ஒரு அமௌண்ட் கொடுக்கக்கூடாது, அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக தொகை கொடுக்காம அவங்களுக்கு பள்ளிவாசல் சார்ந்த பல பராமரிப்பு பணிகளெல்லாம் அவங்க இடத்துல ஒப்படைக்கணும். இந்த பராமரிப்பு பணிகளெல்லாம் நீங்க பாருங்க. அதே போல அக்கௌண்ட் கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய பணிகள் என்று சில துணையாக சில பணிகளை கொடுக்கணும், நிர்வாகம் சார்ந்த சில வேலைகளை அவங்க இடத்துல கொடுத்து அந்த வகைக்காக நாம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். பள்ளிவாசல் பராமரிப்புக்கு என்று ஒரு சம்பளம் கொடுக்கலாம், கணக்கு வழக்கு பார்ப்பதற்கென்று ஒரு சம்பளம் கொடுக்கலாம். அதே போல நிர்வாகம் சார்ந்த சில பணிகளை பள்ளிவாசல் தொடர்புடைய நிர்வாகம் சார்ந்த சில பணிகள் எல்லாம் செய்கிறாங்க. இப்போ ஃபேன் போடுறது, அதில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ரிப்பேர்னு சொன்னால் அதுக்குரிய நபர்களிடத்தில் தொடர்புப்படுத்தி அதை சரி பண்ணுறது, இப்படியான நிர்வாகம் சார்ந்த பாய் சரியாக இருக்கான்னு பார்க்கறது, ஏசி சரியாக இருக்கான்னு, இப்படியான தண்ணீர் ஒழுங்காக வருதா, தொலை வரக்கூடிய மக்களுக்கான தேவைகள் சரியாக பூர்த்தி ஆகிறதா என்று நிர்வாகம் சார்ந்த வேலைகளை அவங்களுக்கு கொடுத்து அதுக்குன்னு ஒரு தொகையை கொடுக்கலாம். தொலை வைப்பதற்கென்று கொடுக்காம இமாம்னு உள்ளவங்க அவங்க பல வேலைகளை செய்கிற மாதிரி வருவாங்க, பல வேலைகளையும் அவர்களுக்கு கொடுத்து அந்த வேலைக்கென்று நாம் ஒரு ஊதியத்தை கொடுப்போம் ஆனால் அது மார்க்கப்படி தப்பாகும். அதுக்கு அவங்களும் ஊதியம் கேட்கலாம், நம்மளும் கொடுக்கலாம். இது போன்ற நிர்வாக பணிகளுக்கு இமாம்களாக இருப்பவர்கள், முஅத்தீன்களாக நியமிக்கப்படுபவர்கள் அவங்களே நம்மிடத்தில் ஊதியமும் கேட்கலாம், நாமும் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கலாம். இந்த வகைக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. வணக்க வழிபாட்டுக்கு கண்டு எந்த விதமான சம்பளத்தையும் நாம் கொடுக்கக்கூடாது. இப்போ இதுல எல்லாம் நம்ம கவனம் செலுத்தாதனால தான் நம்ம சமுதாயத்தில் வந்து மார்க்கத்தை வீட்டு பிழைப்பு நடத்தக்கூடிய நிகழ்வுகள், தாயத் என்று ஒன்றை உருவாக்கி கொண்டு அதுக்கு வந்து குர்ஆன் கத்தம்ங்கிற பேரில் யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் மதரசாக்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல மரண அறிவிப்பு அறிவிச்சாங்கன்னு வைங்க, எல்லாரும் இன்னால் இல்லாஹின் சொல்லுவாங்க, மதரசாவில் உள்ளவங்க மட்டும் அல்ஹம்துலில்லா, என்ன இது என்ன அல்ஹம்துலில்லா? இல்லை வந்து அங்கே மூத்தா போனவங்க குர்ஆன் கத்தம் ஓதணும்ல, குர்ஆன் முழு குர்ஆனையும் ஓதுறதுக்குன்னு சொல்லி மதரசாவில் உள்ளவங்ககிட்ட தான் பொறுப்பு ஒப்படைப்பாங்க. இவங்க இங்கேருந்து ஒரு பெரிய பெட்டி எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க, அதில் 30 ஜூஸு தனித்தனியாக இருக்கும், 30 பேரை ஏதோ படைக்கு போகிற மாதிரி 30 பேரை கூட்டு போகிறது, அல்லது 10 பேர் 15 பேர்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அழைத்து சென்று அந்த இறந்தவங்க வீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு
முழு குரானையும் ஓதி முடிச்சு ஃபுல் குரான் ஓதிட்டோம், எவ்வளவு முழு குரான் ஓதணும்னா ஒரு ஜுசுக்கு இவ்வளோன்னு கணக்கு பண்ணிக்கோங்களேன், நீங்களே இன்னமும் ஒரு வடைக்கு எவ்வளவுன்னு சொல்லி கணக்கு பண்ற மாதிரி, ஒரு ஜுசுக்கு 15 ரூபான்னு அப்ப நீங்களே என்னன்னு கணக்கு பண்ணிக்கங்கிற மாதிரி, ஒரு ஒவ்வொரு குரான்ல உள்ள வசனங்களுக்கெல்லாம் ஒரு விலை நிர்ணயித்து, குரான் கத்தம்ங்கிற பேர்ல, இறந்தவர்களுக்காக நாங்கள் குரான் ஓதுறோம்ங்கிற பேர்ல, அதையெல்லாம் மார்க்கம் அந்த அது போன்ற காரியத்தை எல்லாம் பொருளாதாரத்தை திரட்டுவதற்குரிய ஒரு பணியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம சமுதாயத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் தப்பு. முதல் குரான் கத்தம்ங்கிறதே ஒன்று இல்லை, இறந்தவர்களுக்காக வேண்டி கத்தம் பாத்தியாக ஓதுறதுங்கிறதோ, இறந்தவர்களுக்காக வேண்டி முழு குரானை ஓத வேண்டும் என்பதோ, அல்லது இறந்தவர்களுக்காக யாசின் ஓத வேண்டும் என்பதோ, அது மார்க்கத்தில் இல்லாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ பல இறப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க, தன் மகள்களின் இறப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க, தன் மகன் இப்ராஹிமின் மரணத்தை சந்திச்சிருக்கிறாங்க, தனக்கு நெருக்கமான பல நபி தோழர்களின் மரணங்களை அல்லாஹ்வின் தூதர் சந்திச்சிருக்கிறாங்க, தனது மனைவிமார்களினுடைய மரணத்தை அல்லாஹ்வின் தூதர் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. இவங்களை யாருக்காவது அல்லாஹ்வின் தூதர் யாசின் ஓதியிருக்கிறாங்களா, கத்தம் பாத்தியா ஓதியிருக்கிறாங்களா? சஹாபா அபூபக்கர் உமர் போன்ற சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு முழு குரானை ஓதுங்க, உங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது செய்வோம் அப்படின்னு சொன்னாங்களா? ரசூல்லாவும் அப்படி செய்ததில்லை, ஏனைய நபித்தோழர்களும் இப்படியான ஒரு மாதிரியை செஞ்சதாக எந்த விதமான பதிவும் இல்லை. அப்போ இஸ்லாத்தில் இல்லாது, இப்போ கத்தம் என்பதே இஸ்லாத்தில் இல்லாது என்பது தனி. அது போக இதில் எப்படியான ஒரு ஒரு பாவ செயலும் இருக்கிறதே, குரான் ஓதி அதுக்காக வேண்டி காசு, மார்க்கத்தை வியாபாரமாக்கக்கூடிய, மார்க்கத்தை காசு பணம் பெறுவதற்குரிய ஒரு வழியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய, இதை இதைத்தானே நபி அல்நாயகம் தப்புங்கிறாங்க. ஏன்னா இந்த அளவுக்குலாம் ரசூல்லா கண்டிக்கிறாங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க அஹ்மதில் 15574, இக்ரா அல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், உலா தஅக்குலு பிஹி, அதை கொண்டு சாப்பிட்டு விடாதீர்கள். குர்ஆனை ஓதுங்க, அதுக்குன்னு காசு வாங்கி காசு பணம் சம்பாதிப்பதற்குரிய ஒரு வழியாக நீங்கள் ஆக்கிடாதீங்க, குர்ஆனை கொண்டு சாப்பிடாதீங்கிறாங்க. இது அஹ்மதில் அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொன்ன இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, இதுவும் அகமதுல 15308 அதுல பார்க்கலாம், ஒசயதி கவுமுன், ரசூலுல்லா வர்றாங்க, இப்போ சஹாபாக்கள்லாம் குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க, அதுல அரபிகளும் இருக்கிறாங்க, அஜமிகள், அரபி மொழி பேசாத மாற்று மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களும் இருக்கிறாங்க, அரபி மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களும் இருக்கிறாங்க, பிற மொழியை தாய்மொழியாக கொண்டு குரானை ரெண்டு பேருமே குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லா வந்து கேட்டுக்கிட்டு, ரெண்டு பேருமே நல்லா ஓதுறீங்க, ரெண்டு தரப்பு மக்களுமே குரான் அழகாகத்தான் ஓதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, ஒச எத்தி கவுமுன், பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வரும், யுகை மூனகும், அவர்கள் இந்த குரானை ரொம்ப திருத்தமாக ஓதுவார்கள், கமா யுகாமு அல் கித, அம்பு நேராக நிற்கப்படுவதைப் போல, அம்பு சீராக நிற்கப்படுவதைப் போல குரானை ரொம்ப திருத்தமாக ஓதுவார்கள், ஆனால் எத்த அஜல் உணகும், அதற்கான கூலியை இந்த உலகத்தில் அவர்கள் வேண்டுவார்கள், உலா எத்த அஜல் உணகும், மறுமையில் வேண்ட மாட்டார்கள். குரான் ஓத ரொம்ப திருத்தமாக ஓதணும் என்று ஓதுவார்கள், பிற்காலத்தில் இப்படி ஒரு சமுதாயம் வரும், ஆனால் அதற்கான கூலிய இந்த உலகத்திலேயே வேண்டி விடுவார்கள், உலா எத்த அஜல் உணகும், மறுமையில் அவர்கள் வேண்ட மாட்டார்கள். மறுமை அவங்க எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க, இந்த உலகத்தை எதிர்பார்த்து காசு பணத்தை எதிர்பார்த்து செய்வாங்க. இதை ரசூலுல்லா நமக்கு கண்டிக்கிறாங்க. அப்போ குரான் ஓதி காசு வாங்குறது, மார்க்கத்தை சொல்லி அதுக்காக வேண்டி காசு பெறுவது, இதுவெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாதது. குரான் கண்டிக்கக்கூடிய ஒரு காரியம், நபி அல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்டிக்கக்கூடிய ஒரு காரியம், அதைத்தானே அல்லாஹ்வின் தூதர் அவங்க பல வழிகளில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. திருக்குறானும் அதை கண்டிக்குதேன், ஒலா தஸ்தரூபி ஆயாத்தி சமணன் கலீலா, எனது வசனங்களை அற்ப விலைக்கு விட்டு விடாதீர்கள். இதையே நம்ம ஆலிம்சாக்கள் ரொம்ப உஷாராக கொண்டு போகிறது, பார்த்தீங்களா, அற்ப விலைக்கு விற்கக்கூடாது, ஹை குவாலிட்டியாக விற்கணும், அற்ப விலைக்கு விற்றா தான் தப்பு. அப்போ பார்த்தீங்களா, யா 10 ரூபா யாசின்லாம் கூடாது, 500 ரூபா யாசின், இனிமேல் ஒரு யாசினுக்கு 1000 ரூபா, அப்படி ஹை கிளாஸாக சொல்லணும்னு அல்லாவே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி அற்ப விலைக்கு விற்கக்கூடாதுன்னா அற்ப விலைக்கு தான் விற்கக்கூடாது, நல்ல ஹை குவாலிட்டி உயர்ந்த விலையில் விற்றுக்கொள்ளலாம் அப்படி கிடையாது. அல்ல, இதை எந்த குர்ஆனை காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக இலக்க ஆக்கக்கூடாதுங்கிறான். அதே நேரத்தில் இன்னொன்றையும் தெளிவுபட்டு கொள்ளணும், குரானை அற்ப விலைக்கு விட்டுறல்னா என்ன, நாமும் தான் குரானை வித்துக்கிட்டு இருக்கிறோம், குரானை அச்சிட்டு பிரிண்டிங் பண்ணி மொழிபெயர்ப்பு செய்து மக்கள் மத்தியில் விற்பனை செய்கிறோமா இல்லையா? அப்போ இதுவும் வந்து குரானை விற்பதில் சேருமானா, இது சேராது. நாம் எந்த விதமான ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு செலவினங்கள் செய்து அந்த செலவினத்துக்காக மக்கள் மத்தியில் தொகை கேட்போமே ஆனால் அது தவறு கிடையாது.
நாங்கள் இவ்வளோ பேப்பர் பண்ணியிருக்கிறோம், இதில் பல ஒர்க்கர்ஸ்லாம் இருந்து வேலை பார்த்துருக்குறாங்க, பிரிண்டிங் செலவு இருக்கிறது, டைப்ரைட்டிங் செலவு இருக்கிறது, இப்படியான அதுக்குன்னு ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் ஊழியம் கொடுப்பதாக இருந்தால் சொந்த பணத்திலேருந்து கொடுக்க இயலாது. அப்போ இதை விற்று இதன் மூலம் வரக்கூடிய வருவாய், இந்த வகைக்கென்று ஒரு வருவாயை பெற்று ஒரு ஊதியத்தை பெற்று அதிலிருந்து அவங்களுக்கு நாம் சம்பளத்தை கொடுக்கலாம்னு சொன்னால் அது தப்பு கிடையாது. இதை விற்பதில் சேராது. அல்லாஹ் என்னுடைய வசனங்களை விற்று விடாதீர்கள்னு சொல்வதே எதுக்காக வேண்டி சொல்கிறாங்க, என் வசனத்தை நீ மறைக்காத, குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே மக்கள் மத்தியில் சொல்லு. இந்த கருத்தும் அதற்குள் அடங்கியிருக்கிறதா இல்லையா? நபி அல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதற்கு நமக்கு அனுமதித்திருக்கிறார்களோ அதை தவிர்த்து. இப்போ மக்காவில் யூதர்களை பற்றிலாம் அல்லாஹ் சொல்லும்போது கூட, யூதர்களுக்கு நம்ம தௌராத் என்கிற வேதத்தை கொடுத்தோம், அவங்க வேதத்தில் உள்ளதையெல்லாம் மறைச்சாங்க. நீங்கள் வேதத்தில் உள்ளதை மறைக்காதீங்க, வேதத்தில் என்ன இருக்குன்றதோ அதன்படி தீர்ப்பளியுங்கள். வேதத்தில் உள்ளதை மறைக்காம உள்ளதை உள்ளபடி மக்கள் மத்தியில் சொல்லி தீர்ப்பளிக்க வேண்டும் என்கிற கருத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், எனது வசனங்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள். உலா தஷ்தரு பி ஆயாதி தமனன் கலீலா, எனது வசனங்களை அற்ப விலைக்கு விட்டு விடாதீர்கள். ஒமல்லம் யஹக்கும் பிமா அன்சலல்லாம், அல்லாஹ் அருளிய அடிப்படையில் யார் தீர்ப்பளிக்கவில்லையோ உலாய்க்கஹுமுல் காஃபிரோன், அவர்கள் தான் இதை மறுப்பாளர்கள். அப்போ அல்லாஹ் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறான் அதன்படி தீர்ப்பு சொல்லுங்க. ஏன் உள்ளதை மறைக்கிறீங்க? மறைச்சா என் வசனத்தை நீங்கள் அற்ப விலைக்கு விற்கிறீர்கள். இந்த உலகம் என்கிற அற்ப விலைக்கு, உலகத்தில் உள்ள காசு என்கிற அற்ப விலைக்கு, உலகத்தில் உள்ள புகழ் என்கிற அற்ப விலைக்கு நீங்கள் விட்டு விட்டதற்கு சமம். அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான். அப்போ இதே மாதிரி மக்கா முஷ்ரிக்குகளுக்கு கூட அல்லாஹ் குறிப்பிடத்தான் செய்கிறான். மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதும், இஷ்தரவு பி ஆயாத்தில்லாஹி தமனன் கலீலா, அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை அற்ப விலைக்கு விட்டு விட்டார்கள். அவங்க எங்கே அல்லாஹுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விற்றாங்க? அவங்க கையில் குரானாக இருந்தது. நபி அல் நாயகம் குரானில் உள்ளதை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யும் போது அதை ஏற்க மறுத்தார்கள். இதையெல்லாம் நாங்கள் இறைவனின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், குரானை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நம்ப மறுத்தார்கள். அப்போ குரானில் உள்ள அறிவுரையை நம்ப மறுத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்னுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விட்டு விட்டார்கள். இங்கே அற்ப விலைங்கிறது என்ன? உன் முன்னோர் சொன்னதை நீ கடைபிடிக்க வேண்டும் என்பதனால, பாரம்பரியத்தை தக்க வைக்க வேண்டும் என்கிற அற்ப விலைக்கு என் வசனத்தை நீ விட்டு விட்டாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ குரானினுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விட்டுவிடக்கூடாது என்கிற வசனம் சொல்வது அது தனி. அது போக குரானை காசு பணம் சம்பாதிக்கிற ஒரு பொருள் ஆக்கக்கூடாதுதான். அது நபி அல் நாயகம் சொல்லிவிட்டார்கள் அல்லவா, குரானை திருத்தமாக ஓதுவாங்க, அம்பு நேராக நிற்பதைப் போல திருத்தமாக ஓதி அதனுடைய ஊதியத்தை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்வார்கள், மறுமையில் எதிர்பார்க்க மாட்டார்கள். இதெல்லாம் கண்டிப்புக்குரிய ஒரு காரியம்தான் இது. அப்போ இதில் நம்ம கூடுதலாக ஒன்றே ஒன்றை மாத்திரம் நாம் தெளிவுபடுத்தி கொள்ளணும். அப்போ குரான் ஓதி எந்த விதமான காசுமே வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், ஒன்றே உனக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது, ஓதி பார்த்து நிவாரணம் கிடைத்து விட்டால் அதற்கு மாத்திரம் காசு பணம் வாங்கிக்கலாம். நபி அல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அனுமதியை நமக்கு தர்றாங்க. இதை நீங்கள் புகாரியில் 2276 செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். சில சகாபாக்கள் வெளியூருக்கு பயணமாக போகிறாங்க. வெளியூருக்கு பயணமாக போகும்போது இந்த நபித்தோழர்கள் அந்த ஊரில் உள்ள மக்கள் விருந்தாளிகளாக ஏற்றுக்கலை. அப்போ கடைசியில் யாரை இவங்களை விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்களோ அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு தலைவருக்கே தேல் கூட்டி விட்டது. இந்த நபித்தோழர்கள்ட்ட வர்றாங்க, இந்த வெளியூருக்கு போனால் இந்த நபித்தோழர்களிடத்தில் வர்றாங்க, வந்து எங்கள் தலைவருக்கு தேல் கடித்து விட்டது, நீங்கள் கொஞ்சம் என்னென்னு பாருங்களேன், உங்களுக்கு மருத்துவம் பார்க்க தெரிஞ்சால் பாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நபித்தோழர்கள் தரப்புலேருந்து சொல்லப்படுது, நாங்கள் விருந்தாளியாக வந்து எங்களை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டீங்களே, எங்களுக்கு நீங்கள் இதுக்குன்னு ஒரு கூலி தந்தால் நாங்கள் செய்வோம், சும்மா நாங்கள் செய்வோம், சும்மா செய்ய மாட்டோம், இதுக்குன்னு எங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு ஊதியம் தரணும் அப்போ நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவங்க வந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்குறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அவருக்கு வந்து உமிழும் போது குணமாகிடும், தேள் கடித்ததனுடைய பாதிப்புலாம் நீங்கி அவருக்கு குணமாகி விடுகிறது. குணமாகியதற்கு பிறகு அவரிடமிருந்து அதற்குரிய கூலியாக சில ஆடுகளை பெற்றுக்கொண்டு ஊருக்கு வர்றாங்க. வாங்கும்போதே அங்கேயே சில பேர்கிட்ட பஞ்சாயத்து வந்துருச்சு, அது எப்படி நம்ம வாங்கலாம், நீங்கள் அல்ஹம்து சூராவை ஓதி பார்த்துருக்குறீங்க, அல்ஹம்து சூரா என்பது திருக்குறானில் உள்ளது, அப்போ குரானில் உள்ளதை ஓதி பார்த்து விட்டு அவரிடமிருந்து நீங்கள் கூலி வாங்கியிருப்ப ஆடுகளை கூலியாக வாங்கியிருக்கிறீங்கன்னா இது குரானை விற்ற குற்றமாயிராதா, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை விற்று திங்கிற மாதிரில இது ஆகுது, இது தப்பாச்சே, இதை நம்ம ரசூலாவிடத்தில் கேட்கணுமே. அப்போதே சர்ச்சை எழுந்து விட்டது. ஊருக்கு வந்ததும் ரசூலாவிடத்தில் வந்து சொல்கிறாங்க, சொன்ன உடனே ஓதி பார்த்தார்ல அவர்கிட்ட அல்லாஹ்வின் தூதர் அவங்க கேட்குறாங்க, ஒமா யுதுரீக்க அன்னஹா ருக்கியத்துன், தோழரே நீங்கள் அல்ஹம்து சூராவை கொண்டு ஓதி பார்த்துருக்குறீங்க, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி பார்ப்பதற்கு உரியது தான் என்று உமக்கு எப்படி தெரியும், கரெக்டாக இந்த சூரா வச்சு ஓதி பார்த்துட்டீங்களே அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு, கத அசப்தும், நீங்கள் சரியாகத்தான் செய்திருக்கிறீர்கள், தப்பு செய்யலை,
பாவம்லாம் நீங்க பண்ணிடல, சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இக்குசிமு அந்த ஆட்டை பங்கு வைங்க. பங்கு வைக்கும் போது நம்மளை மறந்துடாதீங்க. ஒல்லுரிபு ரசூல் அல்ல அப்படியே சொல்றாங்க, ஒல்லுரிபு லீ மஅக்கும் சஹுமன், எனக்கும் ஒரு பங்கு வைங்கன்னு சொல்லி போட்டு ஃபல்லஹிக்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்கள் சிரித்தார்கள். பங்கு வைங்க, அதெல்லாம் நீங்க எந்த தப்பும் பண்ணல, சரியாகத்தான் செஞ்சிருக்கிறீங்க. அல்ஹம்து சூரா என்பது ஓதி பார்ப்பதற்கு உரியதுதான். நிவாரணம் கிடைத்து விட்டால் கூலியை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு தப்பும் இல்லை. வாங்கின ஆடை பங்கு வைங்க, நமக்கு ஒரு பங்கு, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்லி அங்கிட்டே சிரிக்கிறாங்க. ஒரு நகைச்சுவையாக இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சிரித்தார்கள் என்கிற செய்தியைத்தான் நம்ம புகாரில் பார்க்கணும். அப்ப இதுல ரசூலா நமக்கு எதை தெளிவுபடுத்திடுறாங்க, நன்மையை நாடி நம்ம குரானை ஓதணும்னா அதுக்கு கூலி வாங்கக்கூடாது. நம்ம பள்ளிவாசல உட்கார்ந்து கொண்டு அல்லது வீட்டில் அமர்ந்து கொண்டு எனக்கு நன்மை பெற வேண்டும் என்பதற்காக நான் குரான் ஓதுறேன், இப்படி குரான் ஓதியதற்கு போய் ஒரு இடத்துல கூலி பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவங்க கண்டிக்கிறாங்க. ஆனா அதே வேளை ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒருவருக்கு நிவாரணத்திற்காக வேண்டி நம்ம ஓதுறோம், நீங்க அவர் நிவாரணம் அடைந்து விட்டால் கூலி பெற்றுக் கொள்ளலாம். இதுல நிபந்தனை என்ன, அவர் நிவாரணம் அடையணும். பல கவனிக்கத்தக்க அம்சங்கள்லாம் இந்த ஓதி பார்த்தல இருக்கு. இப்ப சில பேர் என்ன, இப்ப ஓதி பார்ப்பதற்கு எது உரியது, அல்ஹம்து சூரா தானே ஓதி பார்க்கறதே, அல்ஹம்து சூரா எனக்கே தெரியும்னா நானே ஓதி பார்த்துக்கணும். அல்ஹம்து சூரா எனக்கு தெரியும், ஓதி பார்ப்பதுக்கு ஒன்றும் பெருசான இல்லை. அந்த ஆலிம்கள் தானே அப்படி ஏற்படுத்திட்டாங்க, இப்படி தலைப்பாவிலாம் கட்டிக்கிட்டு ஓதி பார்க்கறதுக்கு ரொம்ப டசு புசுன்னு நிறைய சொல்லுவாங்களா, இவர் நிறைய படிச்சிருக்கிறாரு, ஓதி பார்க்கறதுக்குலாம் சும்மா கிடையாது, இன்னமும் பெரிய அளவுக்கு ஓத வேண்டி இருக்கிறது போல என்று ஒரு ஒரு பிரமிப்பை, ஒரு பொய்யான தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க்கம் கற்றுத்தந்த அடிப்படையில் ஒரு நோய்க்காக நிவாரணம் பெற வேண்டும் என்பதற்காக ஓதுறதா இருந்தால் அல்ஹம்து சூரா தான் ஓதணும், சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும். சூரத்துல் ஃபாத்தியா எனக்கு தெரியும் என்றால் நானே தானே ஓதிக்கொள்ளணும், உங்களுக்கு தெரியும்னா நீங்களே ஓதிக்கொள்ளணும். ஆனால் நம்ம சமுதாயத்தில் என்ன நடக்கும், இவருக்கே சூரத்துல் ஃபாத்தியா தெரியும், இவர் ஆலிம் சாட்டு போய் எனக்கு ஓதி பாருங்க அப்படின்னா இது 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 என்ன நம்பிக்கை, தான் ஓதினால் குணமாகாது அவர் ஓதினால் குணமாகும் என்றால் இங்கே நம்பிக்கை தப்பாக போகுதா இல்லையா? வார்த்தைக்கு தான் மவுசுங்கிறத தாண்டி தனி நபருக்கு மவுசு, இந்த வார்த்தைக்கு வேலி, அல்லாஹுடைய வார்த்தைக்கு தான், இறைவனின் வார்த்தைக்கு வேல்யூ என்பதை தாண்டி அதை மறந்து போய் ஆலிம்சா ஓதுனா குணமாகும், நம்ம ஓதுனா குணமாகாது, அப்போ அவரை வச்சு தான் குணமாகுதுங்கிற ஒரு தவறான நம்பிக்கை அதுக்குள்ளே இருக்கு. அதுக்கு மார்க்கத்தில் இடம் இல்லை, அப்படியெல்லாம் நம்ம ஓதி பார்த்தல் என்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்ஹம்து சூரா ஓதி பார்க்கறதுக்கு ஒரு தெரியலை, நம்ம குழந்தையா இருக்கிறாங்க, தெரியாதவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாமே ஓதி பார்க்கணும்னு நம்ம கிட்ட கேட்கும் போது நம்ம அல்ஹம்து சூராவை கொண்டு ஓதி பார்க்கலாம், தப்பு கிடையாது. அப்போ அல்ஹம்து சூரா என்பது ஓதி பார்ப்பதற்கு உரியது தான், அதை நிவாரணம் கிடைச்சா வாங்கிக்கலாம், கூலி பெற்றுக்கொள்வது தப்பு கிடையாது. இதை நம்ம குரான் வசனத்தை வித்துட்டோம், அல்லாஹுடைய வேத வரிகளை கொண்டு நம்ம காசு பணம் சம்பாதிச்சிட்டோம்ங்கிறதுல சேராது. அல்லாஹ்வின் தூதர் இதை விதிவிலக்கு பண்ணிட்டாங்க. இது அல்லாமல் நம்ம நன்மை நிமித்தமாக அல்லாஹ்விடத்தில் மறுமைக்குரிய கூலி எதிர்பார்த்து செஞ்ச எந்த காரியத்துக்கும் இந்த உலகத்தில் நம்ம காசு பணம் பெறக்கூடாது, ஊதியம் பெறக்கூடாது. இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ளணும். அடுத்ததாக 22வது வசனத்தில் இது வந்து அந்த நல்லடியார் சொன்ன விஷயத்தில் உள்ள நம்ம கவனம் பெற வேண்டிய முக்கியமான பாடங்கள். இத்தபிஉ மன் லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததூன், உங்களிடத்தில் கூலியை கேட்காத நேர்வழி பெற்ற இவர்களை பின்பற்றுங்கள். அதுக்கப்புறம் அந்த அடியார் சொல்றாரு, ஒமாலிய எனக்கு என்ன, லா அபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன், என்னை படைத்த இறைவனை நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன, நான் ஏன் ரப்பா, அந்த தூதர்கள் எந்த இறைவனை சொல்றாங்களோ அந்த இறைவனை தான் நான் வணங்குவேன், ஏன் அவன் தானே என்ன படைச்சிருக்கிறான். ஒமாலிய எனக்கு என்ன நேர்ந்தது, லா அபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன், என்னை படைத்த எனது ரப்பை நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன நேர்ந்தது, நான் எப்படி வணங்காமல் இருக்க முடியும், என்னை படைத்த அந்த இறைவனை தான் நான் வணங்குவேன், இலைஹி துர்ஜஊன், அவனிடம் தான் நீங்களும் திரும்ப கொண்டு வரப்பட இருக்கிறீர்கள், அந்த ரப்பிட்டு தான் நீங்களும் ஒன்று திரட்டப்படுவீங்கங்கிறாங்க. அப்போ ரெண்டு கருத்தை இதில் சொல்லிடுறாரு, ஒன்று மறுமை நாளில் அவனிடத்துல தான் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீங்க அதையும் சொல்லிடுறாரு, அதோடு சேர்த்து அவன் தானப்ப என்னை படைச்சான், என்னை படைச்ச ரப்ப நான் வணங்காமல் இருக்க முடியுமா என்று இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வையும் இந்த இடத்துல அவர் பதிவு செய்கிறார். தூதர்கள் சொன்ன பிரச்சாரம், அவர் கடைக்கோடியில் இருக்கிற இந்த மனிதருக்கு பிரச்சாரம் வந்த உடனே இந்த ஊருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு, தூதர்களுக்கு பக்கபலமாக நிற்கக்கூடிய வகையில் உண்மையை சொல்கிறாரு. சொல்லிட்டு கூடுதலாக இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், அவனைத்தான் நம்ம வணங்கணும், அவனை தவிர்த்து வேறு யாரையும் நாம் வணங்கிவிடக்கூடாது. எப்படி நம்ம வணங்க முடியும், அல்லாஹ் தானே நம்மளை படைச்சிருக்கிறான், நாம ஒருவனை வணங்குவதாக இருந்தால் அவன் நம்மளை படைச்சிருக்கணும், படைக்காத ஒருவனை போய் நம்ம வணங்க முடியுமா? இந்த சிந்தனையை, இந்த நன்றி உணர்வையையும், இறைவனை பற்றியான இந்த சிந்தனையையும் தெளிவான முறையில் அந்த அடியார் மக்கள் மத்தியில் பதிக்கிறார். நாம் ஒருத்தனை வணங்குறதா இருந்தால் அவன் தான் நம்மளை படைச்சிருக்கணும், நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்காமல் இருப்பதில் எந்த நியாயமும் இல்லை,
அவனை மட்டும்தான் வணங்கணும். அதுதான் நாம் அவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றி. இந்த நன்றி உணர்வை அந்த நல்லடியார் மக்கள் மத்தியில் அழகாக போதிக்கிறார். இது இன்னைக்கு நமக்கு இருக்கான்னு பாருங்க. நாமெல்லாம் அல்லாஹுவை பற்றியான நல்ல சிந்தனையோடு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு நாம் இருக்கிறோமா? நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கால் பாதம் வீங்குகின்ற அளவுக்கெல்லாம் இறைவனை வணங்கி வழிபட்டார்கள். ரசூலுல்லாஹ் வந்து முன்பாவங்கள்லாம் வணிக்கப்பட்டிருந்தது. காரணம் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அஃபலா அக்கூனு அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹுவிற்கு ஒரு நன்றியுள்ள அடியானா இருக்கக்கூடாதா என்று இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற உணர்வு ரசூலுல்லாஹ்விடத்தில் எப்போதும் இருந்தது. என் முன்பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு தான், ஆனால் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறமே, எனக்குன்னு இறைவன் எவ்வளவு அறுக்குடைகளை வழங்கியிருக்கிறான், இறைவன் எனக்கு வழங்கிய அறுக்குடைகளுக்காக நான் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியுமா என்ற உணர்வின்படி அல்லாஹுவின் தூதரவர்கள் அதிகமாக வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டார்கள் என்பதை பார்க்கணும். இதே நன்றி உணர்வை தான் நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கும் போதிச்சாங்க. நன்றி, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அறுக்குடைகளெல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்க, இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அறுக்குடைகளெல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க. எந்த அளவிற்கு அல்லாஹுவின் தூதரவர்கள் அறுக்குடையை பற்றியான சிந்தனையை, இறைவனினுடைய அறுக்குடைகளை நாம் உணர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டினாங்கன்னா, சாதாரண உணவுகளை உட்கொண்டால் கூட அந்த சிந்தனையை மக்கள் மத்தியில் தூண்டியிருக்கிறாங்க. பேரிச்சம்பழம், தண்ணி, இதையெல்லாம் குடித்து விட்டதற்கு பிறகும் கூட ஒரு கடுமையான வறுமை, பசி, அந்த நேரத்தில் பேரிச்சம்பழமும் தண்ணீரும் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும் போது கூட நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹுடைய சிறந்த அறுக்குடைகள் நீங்கள் வழங்கப்பட்டிருக்கிறீங்க. பேரிச்சம்பழம், நீங்கள் பசியோடு இருந்தீங்க, பேரிச்சம்பழத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். தாகத்தோடு இருந்து இருந்தீங்க, சுவையான தண்ணீர் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த அறுக்குடைகளுக்காக நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி ஆகணும் என்கிற இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வை நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊட்டுறாங்க. நமக்கெல்லாம் அப்படி பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் கொடுத்துட்டேன், இப்போ சபையில் உள்ள எல்லாத்துக்கும் பேரிச்சம்பழமும் தண்ணியும் கொடுத்துட்டேன், இறைவனின் ஆகச்சிறந்த அறுக்குடைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள்னு சொன்னோம். நீங்கள் என்ன கையில் ரெண்டு பேரிச்சம்பழத்தை தந்தாங்க, ஒரு டம்ளர் தண்ணி, இதுக்கு நம்ம மறுமையில் வேறு பதில் சொல்லணுமாமே, இது இதை பற்றி அல்லாஹ் வேறு கேள்வி கேட்பானாமே, வேண்டாம் இந்த ரெண்டு பேரிச்சம்பழமும் வேண்டாம், இந்த தண்ணியும் வேண்டாம், நான் வெளியே வீட்டிலே போய் சாப்பிட்டுக்கிறேன். இப்படியான சிந்தனை தான் நமக்கு வரும். அல்லாஹுடைய அறுக்குடையை பற்றி ஒரு அற்புதமான பார்வை பார்ப்போம். இதெல்லாம் ஒரு அறுக்குடையா, இதுக்கு நம்ம பதில் வேற சொல்லணுமோ, இதை பற்றி அல்லாஹ் கேள்வி வேற கேட்பானோ, வேண்டாம் இந்த இந்த விஷயம் வேண்டாம், வீட்டில் நான் பசிப்பட்டினியாக கூட இருந்துக்கிறோம், போங்க இவர் தர பேரிச்சம்பழம் வேண்டாம்னு ஒதுங்கிடுவோம். ஆனால் நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் இறைவனின் அறுக்குடையாக பார்த்தாங்க. அவர் அதைத்தானே உணர்றார், அந்த நல்லடியார் அதைத்தானே சொல்றார், ஒமாலியே நான் எப்படி ரப்ப வணங்காமல் இருக்க முடியும், அவன் தானே என்னை படைச்சான், படைச்ச என்னை படைத்தான் என்கிற முறையில் அவன் எனது இறைவனாக இருக்கின்ற பொழுது அந்த நன்றி உணவு எனக்கு வேண்டாமா, அவனை மட்டும்தானே நான் வணங்கணும், அவனை தவிர்த்து வேறு யாரையும் நான் வணங்கலாமா? அது கடுத்த வசனங்கள் அதைத்தான் சொல்றாரு. அத்தகிதும் இந்துணிகி, அவனை தவிர்த்து வேறு கடவுளை நான் தேர்வு செய்யலாமா? எப்படி நான் தேர்வு செய்ய, அது என்னுடைய என்னை படைச்ச இறைவனுக்கு நான் நன்றி கட்டத்தனமா நடக்கிறது ஆகாதான்னு கேட்கிறாரு. இன்றைக்கு அதைத்தானே மறந்து நம்ம சமுதாய மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹுதான் நம்மை படைத்தான் என்பதை மறந்து, அவன் தான் நமக்கு நேர்வழியை, இந்த இஸ்லாம் என்கிற மிகப்பெரிய பொக்கிஷத்தை தந்தான் என்பதை மறந்து, அவனுக்கே இணை கற்பிக்கக்கூடிய வகையிலான அவனால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்களை போய் வணங்கி கொண்டிருக்கிறோம். மனிதர்கள்ட்ட போய் பரிந்துரைய வேண்டும், அது எப்படி எந்த விதத்தில் சரியா வரும்? அவர் அதற்கடுத்து சொல்வதே அதுதான், அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா, அவனை தவிர்த்து நான் வேறு கடவுள்களை தேர்வு செய்யலாமா? யுரிதுனிர் ரஹ்மானு பிதுர்ரின், அளவற்ற அருளால் எனக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால், லா துகுனி அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ, அவர்களின் பரிந்துரை எனக்கு எந்த விதமான நன்மையையும் தராது. அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கை நாடிட்டானா, இவர்கள் யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹுவை தவிர்த்து விட்டு அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவங்க எனக்கு நன்மை செஞ்சிட முடியுமா? இறைவன் எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட வேண்டும் என்று நாடி இருக்கிறான், அந்த தீங்கை தடுத்துட முடியுமா? ஒரு காலத்திலையும் தடுக்க முடியாது. ஒலா யுங்கிதூன், என்னை அவர்கள் காப்பாற்றவும் முடியாது. அல்லாஹுவுக்கு அல்லாஹ்விடத்தில் எனக்காக அவர்கள் பரிந்து பேசவும் முடியாது. லா துகுனி அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ, அவர்களுடைய பரிந்துரை எனக்கு எந்த நன்மையும் தராது. ஒலா யுங்கிதூன், அவர்கள் என்னை காப்பாற்றவும் முடியாது என்பதை யாசினுடைய 23வது வசனத்தில் பார்க்குறது. இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. எப்படி அல்லாஹுவை தவிர்த்து நான் வேற ஆளை வணங்குவேன், இப்படி வணங்குனா அது நியாயமா? என்னை படைச்ச இறைவனுக்கு நான் நன்றி கட்டத்தனமாக நடப்பது ஆகாதான்னு சொல்லி அந்த நல்லடியார் அந்த நற்சிந்தனை நமக்கு சொல்கிறார். இன்றைக்கு அதையும் நம்ம சமுதாய மக்கள் செஞ்சு பார்க்கணும். அல்லாஹை விட்டுவிட்டு அவுளியாக்கள் என்றும் மகான்கள் என்றும் சொல்லிக்கொண்டு அவர்களிடத்தில் தங்களுடைய உதவிகளை கேட்பதும், பாவங்களை மன்னிக்கும்படி கேட்பதும், தங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து தருமாறு கேட்பதும்,
அப்ப தன்னை நம்மை படைத்த ரப்ப நாம மறந்துட்டோம், அவனுக்கு நாம நன்றி உள்ள அடியார்களாக இல்ல, விசுவாசமா இல்லைன்னு தானே பொருள். அது போக அற்புதமாக அந்த நல்லடியார் சொல்றாரு, இறைவன் அல்லாத வேறு யாரையும் நான் வணங்க முடியாது, அவங்களாம் எனக்கு அல்ல, எனக்கு ஒரு தீமையை நாடிட்டா அவங்க எனக்கு பரிந்துரை பேச முடியுமா, பரிந்து பேச முடியுமா, அது இன்னைக்கு முடியுங்கிறாங்க. அந்த நல்லடியார் சொல்றாரு முடியாது, குரான் சொல்லுகிறது முடியாது, ஆனா முஸ்லிம்கள் இல்ல அந்த மகா நமக்காக வேண்டி பரிந்துரை செய்வார். இதை மறுப்பாளர்கள் எப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, பல கற்சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள், இதையே நீங்க வணங்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது, நாங்க நேரடி அல்லாஹ் விடத்தில் நெருக்கம் பெற முடியாது, இவைகள் தான் அல்லாஹ்விடத்தில் எங்களை பரிந்துரை செய்யும், இவங்க அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைக்கும், எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசும். இதே பரிந்துரை என்கிற டாபிக்கை தான் இறை மறுப்பாளர்கள் நபியல் நாயம் காலத்தில் வாழ்ந்த முஷிரிக்கீன்கள் சொன்னார்கள். ஆனா உண்மை எதார்த்தம், அல்லாஹ்விடத்தில் யாரும் யாரையும் யாருக்காகவும் பரிந்து பேசவே முடியாது. மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்கிறான், மன் தல்லதி யஷ்ஃபஉ இல்லா பீதினி, அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை பேச முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். இரண்டாவது அத்தியாயம் 255 வசனம், யார் அல்லாஹ்ட்ட பரிந்துரை பேச முடியும், யாருக்காக வேண்டியாவது பரிந்து பேச முடியுமா, அல்லாஹ் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் பேச முடியும். அறவே மறுமை நாளில் பரிந்துரை இல்லை என்பது கிடையாது, பரிந்துரை உண்டு, அல்லாஹ் அனுமதி கொடுக்கணும், எல்லாரும் அவன் முன்னால் அமைதியாக நிற்கணும். அல்லாஹ் யாருக்கு நீ பரிந்துரை பேசுன்னு அல்லாஹ் அனுமதி கொடுக்குறானோ அவங்க தான் பேச முடியும், யாருக்காக பரிந்துரை பேச வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தான் முடிவு செய்வான். சும்மா நினைச்ச நேரத்துல எழுந்து எழுந்து பரிந்துரை பேசுறதுலாம் சாத்தியம் இல்லை, எழுந்துருமெல்லாம் உட்காருன்றுவான். இல்ல நான் பெரிய நல்லடியார் உட்காரு, நான் சொல்லும் போது வாயத்தரேன் உட்காரு, சரி அல்லாஹ் ஒருத்தர் அனுமதி கொடுக்கலாம், இஷ்பா பரிந்து பேசுங்க, யாருக்கு அவனே பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லும் போது அவர் இவருன்னு சொல்லும்போது ஏத்துக்க மாட்டேன் உட்காந்துருங்க, உங்க பரிந்துரை ஏற்கப்படாதுன்றான். அல்லாஹ் அவர் பரிந்துரை பேசுவதனால், அல்லாஹ் நாளை மறுமை நாளில் ஒரு நல்லடியாருக்கு பரிந்து பேச அனுமதி கொடுக்கறதுனால அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. ரசூலுல்லாஹ் மட்டும் அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான். இந்த மறுமை நாளில் விசாரணை துவங்குவதற்காக வேண்டி மக்கள் அனைவரும் ஒவ்வொரு இறை தூதராக சென்று பரிந்து பேச கேட்பாங்களா, ஒவ்வொரு இறை தூதராக பரிந்து பேச மறுத்துருவாங்க. அப்போ நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கடத்துல போய் நம்ம எல்லாரும் கேட்போம், ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் அப்படி சொல்லுவாங்க, நபி முஹம்மது இஷ்ஃபா பரிந்துரை செய்யுங்கள், துஷஃபா உங்களது பரிந்துரை ஏற்கப்படும். இது புகாரில் 6565 செய்தியாக பார்க்கலாம். இப்போ நபி அல்லாஹிக்கு மட்டும் அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான், இந்த விசாரணையை துவங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பரிந்துரை செய்யுங்க, உங்கள் பரிந்துரை ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். அதை தாண்டி வேறு யாருக்காகவும் யாரும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹுடைய பொருத்தம் இல்லாமல் பரிந்துரை பேசவே முடியாது. இந்த பரிந்துரை தொடர்பான வசனங்கள் எல்லாம் 10:3, 10:18, 20:109 இதுல எல்லாம் நீங்க பார்க்கலாம். யாருமே பரிந்துரை பேச முடியாதுன்னு இருக்கும்போது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்கள் தான் பரிந்து பேசுவார்கள், யாருக்கு பரிந்து பேச வேண்டும் என்று அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் பரிந்து பேச முடியும் என்கிற நிலை இருக்கும்போது, இன்றைக்கு மகான்கள் என்று சொல்லிக்கொண்டு நல்லடியார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவங்க உறுதியா அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுவாங்க என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, இது எவ்வளவு பெரிய தவறு, அது தவறான நம்பிக்கை, இஸ்லாத்திற்கு முரணான நம்பிக்கை என்பதையும் மிக தெளிவான முறையில் இந்த நல்லடியாருடைய வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்தி விட்டது. அவர் சொல்லிவிட்டார், அழகாக சொல்கிறார், லா துகுனி அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ, இறைவன் அல்லாதவர் எவரின் பரிந்துரையும் எனக்கு பலன் அளிக்காது, அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் அதை எவராலும் தடுக்க முடியாது, யாரும் எனக்காக பரிந்து பேச முடியாது, உலா யுங்கிதூன் அவர்கள் என்னை காப்பாற்றவும் முடியாது, அல்லாஹ் தான் காப்பாற்றணும். இறைவன் தனது அருளால் நம்மை சூழ்ந்து கொண்டால் மாத்திரம்தான் நாளை மறுமை நாளில் ஈழேற்றம் பெற முடியும். அத்தகைய இறைவனின் அருளின் மீதும் இறைவனினுடைய கிருபையின் மீதும் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தணும். அவர் பரிந்துரை செய்வார், இவர் பரிந்துரை செய்வார் என்று தவறான ஒரு மிதப்பில் இருந்துவிடக்கூடாது, அது இஸ்லாத்திற்கு புறம்பான நம்பிக்கை. முழுக்க முழுக்க நாம் அல்லாஹுவின் அருளை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை யாசின் அத்தியாயத்தில் இந்த நல்லடியார் பேசுகிற 23 வசனமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இதில் அந்த நல்லடியார் பேசுகிற ஒரு வார்த்தை நமக்கு சொல்லி தந்து விடுகிறது. இதற்கு அடுத்த இன்ன பிற வசனங்களையும் அதற்குரிய விளக்கத்தினையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்துப் இலைக்.